Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to Smiley Samayal channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சால்னா ரெசிபி. இதுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு 10, தேங்காய் அரை கப், கசகசா ஒரு ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்து முதல்ல வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைங்க. அப்படின்னா தான் ஃபைன் பேஸ்ட்டாக வரும். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூன், பிரியாணி இலை 2 சின்ன ஸ்டிக் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயத்தை வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூட உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிரும். இந்த சால்னாவை நீங்கள் சப்பாத்தி, பொரோட்டா, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து பிளைன் சால்னா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். கீ ரைஸுக்கு கூட இதை வச்சு சாப்பிடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி, மீடியம் சைஸான தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ தனி மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மறைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவையான தண்ணீரும் சேர்த்து சிம்மில் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. இதில் பொடியாக நறுக்குன்னா புதினா, அதே மாதிரி 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா லாஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்த்தாலே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. சிம்பிளாக ஈஸியான டேஸ்டான சால்னா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.